வணக்கம். என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. நிறைய பேர் டீச்சர்ஸ் டே விஷஸ் சொல்லியிருந்தீங்க, நன்றி. இன்னைக்கு என்னுடைய டீச்சர்ஸ்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது என்னோடய டீச்சர் வந்து நீ வாழ்க்கையில் உருப்பிடவே மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான், அது உண்மையாயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி யாருக்கிட்டேயும் உண்மை பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்னது வந்து 37-38 வயசு வருஷம் ஆனால் கூட எனக்கு அது மறக்கலை அது. ஸோ அந்த மாதிரி ஹர்த்திங்காக சொன்னால் அது டெஃபினட்டாக அது யாரும் மறக்கவே மாட்டாங்க. மேபி அவங்களை சைக்கலாஜிக்கலாக கூட அதை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அது நான் கற்றுக்கிட்டேன். அட்லீஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி படக்குன்னு அந்த மாதிரி உனக்கு வராது, நீ முட்டாள், அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு முன்னாடி, அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி ப்ரைமரியில் கிண்டர் கிராடனில் வந்து நிறைய ஒரு டீச்சர்ஸ் எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கிட்ட நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சில டீச்சர்ஸ்லாம் வரலன்னா நான் வீட்டுக்கு போவேன். இப்போ அவங்க லீவுனா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் வீட்டுக்கு போகணுன்னு கற்றுவேன். அந்த அன்பு வந்து எந்த ஏஜில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும். அது ஜஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி பசங்கள்கிட்ட மட்டும் இல்லை. இப்போ வந்து எம்எஸ்சி பசங்கள்கிட்ட பேசும்பொழுதோ, பிஹெச்டி பசங்கள்கிட்ட பேசும்போதோ, பிடெக் பசங்கள்கிட்ட பேசும்போதோ அந்த ஒரு பேசிக்கான ஒரு 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 அன்பு இருந்தால், அன்புன்னா என்னப்பா எப்படிப்பா இருக்கே நல்லா இருக்கே அந்த மாதிரி கிடையாது. அவங்க சொல்கிறத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும், வெயிட் பேஷண்ட்டாக அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த பேசிக் ஒரு எஃபர்ட் எடுத்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க. இப்போ கூட மெயில் வரும், 10 வருஷம் முன்னாடி கிராஜுவேட் ஆன பசங்கள்லாம் வந்து இமெயில் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா பேசிக் ஹியூமன் அஃபெக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறது அந்த டீச்சர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் அப்போ இல்லை, இமீடியட் அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னுடைய டீச்சர்ஸை பற்றி நான் அப்புறமா நினச்சி பார்க்கும்பொழுது, நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் முக்கியம், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது தான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 11th and 12th ஸ்டாண்டர்ட், எனக்கு வந்து பீனா கோக்லேன்னு ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க செயின்ட் ஜான்ஸ் மந்தோலியில். அவங்களுக்கு பேரை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, நான் உட்பட. பட் அவங்க வந்து அவங்க நடத்தின விதம், பாடங்களை நடத்தின விதம் வந்து அவங்க அந்த டெக்ஸ்டில் இருக்கிற இன்னர் மீனிங் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க டு சார் வித் லவ் அப்படிங்கிற பாடம் நடத்தும்போது தான் நானும் டீச்சர் ஆகலாம், அந்த டீச்சிங் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு அதுதான் என்னுடைய காலிங் அப்படிங்கிற ஒரு அந்த ஐடியாஸ் ஃபார்ம் ஆனது வந்து அந்த கிளாஸ் நடக்கும்போது. ப்ளஸ் வந்து ஐ திங்க் ஒரு குஷ்வந்த் சிங் ஸ்டோரின்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து, எ பர்சன் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் அ பர்சன் இஸ் ப்ரெட்டி அப்படிங்கிற அந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ப்ரெட்டினா ஒருத்தர் பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு பேர் ப்ரெட்டி, ஒருத்தர் பழக அழகாக இருந்தால் தான் பியூட்டிஃபுல். அதாவது அவங்களுடைய சோல் அண்ட் மைண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கும் அவங்க ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரெட்டினா ஃபேஸ் மட்டும் அழகாக இருக்கிறது, பியூட்டிஃபுல்னா அந்த பர்சனே அந்த இண்டிவிஜுவலே அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. பெண்கள்கிட்ட பழகும்போது அது ரொம்ப எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு அழகாக இருக்கிற பொண்ணு வந்து மட்டும் போதாது, பழகிறதுக்கும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த லெசன் அவங்க கற்றுக் கொடுத்தது தான் எனக்கு. அப்புறம் வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது YVGS மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நடத்துவார், அலட்டிக்காமல் நடத்துவார். ப்ளஸ் யாராவது கேள்வி கேட்டால் வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி நீ சொல்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டார். சரிப்பா, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்தந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதனால நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு ரொம்ப ஒரு லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது வந்து எனக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது, அந்த ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச் எப்படி பண்ணணும், எது ரிசர்ச் எது ரிசர்ச் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டிவ் ஐடியாஸ் வந்து அதுக்கு அந்த ஐடியாஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த சீட்ஸ் டெஃபினட்டாக அவருடைய கிளாஸ். அண்ட் அப்புறம் என்னுடைய பிஹெச்டி அட்வைசர் ப்ரொஃபஸர் ஜி ரங்கராஜன்,
நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நான் அவர்கிட்ட கல்யாண பத்திரிக்கை, என்னுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, கணவனும் மனைவியும் இந்த தம்பூரால் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி சேர்ந்தே இருக்கணும், ஆனால் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, பேரலலாக இருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் பேரலலாக ஜேர்னி பண்ணும், ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தர் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அனாலஜி சொன்னார். அது நான் மறக்கவே இல்லை. அதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் நான் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது ப்ரொஃபஸர் ஏ சுப்பிரமணியம்ங்கிறவர் வந்து அங்கே ஒரு, அதாவது ஐஐடியில் ஃபேக்கல்ட்டியாக இருந்தவர், அவர் வந்து என்கிட்ட சொன்னார், எப்போவுமே வந்து எதுலேயுமே ரொம்ப அட்டாச் ஆகிடாத, எஸ்பெஷலி வேலையில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடாத, நீ இல்லைன்னா கூட எல்லாம் நடக்கும், டிபார்ட்மெண்ட் நடக்கும், லேப் நடக்கும், கிளாஸ் நடக்கும், எல்லா விஷயங்களும் நீ இல்லைன்னா நடக்கும், நீ எந்த விதத்துலேயும், அதாவது பொதுவாக சொன்னார், நீ எந்த விதத்துலேயும் நான் தான் முக்கியம், நான் தான், நான் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, எப்போவுமே வந்து உனக்கு ஒரு எமோஷ்னலாக நீ அட்டாச் ஆகிட்டேன்னா அஃபெக்ட் ஆகிடுவ, எதுவும் நீ நினச்சபடி நடக்கலைன்னா அஃபெக்ட் ஆகிடுவ அப்படின்னு சொன்னார். அது வந்து பயங்கர அட்வைஸ் எனக்கு. நான் எங்கே எந்த இடத்துல வேலை பண்ணாலும், கல்பாக்கத்துலேயோ ஜெர்மனிலேயோ, அதுக்கப்புறம் ஐஐடியில் திரும்பி வந்தபோதோ எனக்கு வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அட்வைஸ். ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டோன்னா அது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது அவர் சொன்ன அட்வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் சரி கெட்ட ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அறிகுறி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இத்தனை நாளாக 2006 நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பேட்டர்ன் அப்போ மாறவே மாறாது, அதை நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் பண்ணுறேன். அது ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஐஐடியில் வந்து அந்த ஒரு நல்லா படிக்கிற பசங்க இருக்கும்போது என்ன, ஒரு கிளாஸுக்கு போகும்போது என்னோட 10 times 25 times இன்டெலிஜென்ட்டான பசங்கள்லாம் இருப்பாங்க. நான் வந்து லைட்டாக இங்கே அங்கே நான் பேசும்போது கொஞ்சம் பிசுறு அடித்தேன்னா காலி மானத்தை வாங்கிடுவாங்க. ஸோ அது அவங்க தான் வந்து தே கீப்பிங் ஆன் மை டோஸ், ஒழுங்காக அலர்ட்டாக பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஆல் மை லெசன்ஸ் கடந்த ஒரு 10-12 அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபின் கேல் ரீடர்ஸ், அவங்க பிஹேவியரல் ஃபைனான்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு ஆசாமியை டெய்லி பிஹேவியரல் ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கறது வந்து ஃப்ரீ ஃபின் கேல் ரீடர்ஸ் வியூவர்ஸ் தான். என்ன வேணும் ஒரு இன்வெஸ்டருக்கு, என்ன வேணும், நீ நினைக்கிற மாதிரி மற்றவங்கலாம் நினைக்க மாட்டாங்க ஒரு ப்ராப்ளத்தை, அவங்க வேறு மாதிரி நினைப்பாங்க, அவங்களோட ஷூஸில் போய் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பாயிண்ட் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா தான் அவங்களோட சொல்யூஷன்ஸ் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், உன்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னது சொல்லிக் கொடுத்தது ஃப்ரீ ஃபின் கேல். ஏன்னா சயின்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் வேறு மாதிரி அதை இன்டர்ப்ரேட் பண்ண முடியாது, இன்னொருத்தர் வேறு மாதிரி இன்டர்ப்ரெட்னா அது சயின்ஸ் கிடையாது. பட் ஆனால் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படி இல்லை, ஒருத்தர் வேறு வேறு மாதிரி யோசிப்பாங்க, வேறு வேறு ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படிங்கிறத இன்னும் எவ்ரிடே கற்றுக்கிட்டே இருக்கேன். 2012, 2013, 2014 நான் எப்படி யோசித்தேனோ இப்போ எப்படி யோசிக்கிறோங்கிறது வெரி வெரி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நான் என்னுடைய மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். அது என்னுடைய எழுத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கான்னு இல்லையான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் நான் எப்படி எந்த மாதிரி போஸ்ட் போடணும், எந்த மாதிரி டைட்டில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறையவே மாற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருப்பேன், டெஃபினட்டாக ஏதாவது விட்டு போயிருக்கோம், பட் அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.